வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டேஸ்ட்புல் சமையல் சேனலில் மாம்ஸ் ஹெல்தி ரெசிப்பியில் வல்லாரைக்கீரை கான் புலாவ் ஆரோக்கியமான உணவுகளை ரொம்ப டேஸ்டியாக குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்குறதுங்கிறது தான் இந்த மாம்ஸ் ஹெல்தி சீரிஸில் பார்த்துட்ருக்கோம் இதில் இன்றைக்கி வல்லாரக்கீரையை வச்சு ஒரு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த வல்லாரக்கீரை குழந்தைங்க வந்து அடிக்கடி சாப்பிட்றதே இல்லை அதை இந்த மாதிரி டேஸ்டியாக ஒரு புலாவை பண்ணி கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா முதல்ல வல்லார கீரை வாங்கி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து பொரிய விடுங்க கூடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கணும் அது வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு இல்லை நாலு பச்சை மிளகாவை கீறி இது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வல்லார கீரையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க கீரை நல்லா வதங்க ஆரம்பித்த உடனே இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கான் அதாவது மக்காச்சோளம் நல்லா வேக வச்ச மக்காச்சோளத்தை இது கூட சேர்த்துக்கோங்க இது வந்து ஸ்வீட் கார்ன் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு அதாவது இது கீரைக்கு மட்டும்தான் உப்பு போடுறோம் அதனால் ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கின உடனே இது கூட ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இது வந்து நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த பாஸ்மதி அரிசி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுட்டு எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதில் ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி எடுத்தால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மேலே இது கூட ஜஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்போ இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள் போதும் ஒரு விசில் வந்தாலே போதும் நல்லா அரிசி நல்லா வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரியாக நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு விசில் மட்டும் குக் பண்ணால் போதும் அவ்வளோதான் சுவையான வல்லார கீரை புலாவ் ரெடி ஆயிடுச்சு இது நமக்கு செய்கிறதும் ரொம்ப ஈஸி குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி ரொம்ப ஹெல்தியானதும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி வந்ததுனே கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் சத்தான சுவையான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க